Welcome to a new video. Ella eppadi irukinga? So I'm doing awesome. Thank you so much. Pona videos la vandu rendu moonu friends la vandu comment pannirundinga. I'm very happy and touched. Thank you so much. Keep supporting. அதுலயும் ஒருத்தர் வந்து ஒருத்தவங்க வந்து ப்ரோ ப்ரான் இது பண்ணுங்க, பாபிக்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நான் வந்து பண்றேன். பட் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சிக்கன் சேர்வா செஞ்சு சாப்பிட போறோம். ஓகேவா? இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இட்லிக்கு சேர்வா வேற லெவலில் இருக்கும். நம்ம சேனல்லையும் ஒரு வீடியோ இருக்கு, நான் போய் சாப்பிட்ருக்கேன் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. அதை பார்க்கலன்னா நான் மேலே காரில் போகிறோம், போய் பாருங்க. ஸோ அதையே நம்ம வீட்டில் வந்து செய்ய போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, அப்படியே கிட்ட வாங்க. நாட்டுக்கோழியில் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ நாட்டுக்கோழி, அப்புறம் வந்து தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பச்சை மிளகா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது வந்து சீரகத்தூள், இது வந்து தனியா பொடி. ஸோ திஸ் பார்ட், இந்த தட்டில் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்ல, இது வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஓகேவா? அப்புறம் இந்த பார்ட் வந்து நம்ம வந்து கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த குக்கரில் வச்சுருக்கு இதில் ஊற்றுவோம். ஸோ இதில் என்னென்ன வச்சுருக்கோம்னா, தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் திருப்பி இதுலேயும் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் இந்த மசாலா வகைகள், நல்லெண்ணெய், டொமேட்டோ, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு நம்ம வந்து சூப்பராக சிக்கன் சேர்வா செஞ்சு இட்லி ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு, இட்லிக்கு ஊற்றி சாப்பிட போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு இந்த சின்ன இந்த பொருள்லாம் போடணும், அது என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சிக்கன், அப்புறம் இந்த இஞ்சி பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது என்னென்ன போட்டு அரைச்சி வச்சுருந்துச்சு? ஓகே, வெங்காயத்தையும் வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்காங்க, ஏன்னா அப்போ தான் அந்த கிரேவி டெக்ஸ்சர் வர்றதுக்காக. ஸோ வெங்காயம் அரைச்சி வச்சுது, அப்புறம் பச்சை மிளகா, நம்ம சும்மா காரமாக சாப்பிடணுனால இத்தனை பச்சை மிளகா, அப்புறம் டொமேட்டோ, நெக்ஸ்ட் வந்து இது வந்து தனியா பொடி, இவ்வளவும் போட போதில்ல, சும்மா 2 ஸ்பூன். ஓகேவா? சின்ன ஸ்பூனு. அதில் அதே மாதிரி சீரக பொடி, அதுவும் 2 ஸ்பூன், மிளகா பொடி 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூனாக போட்டுடலாம். அப்புறம் டர்மரிக், டர்மரிக் வந்து அதே மாதிரி ஒரு 1.5 ஸ்பூன். ஆயில் ஃபஸ்ட் எடுத்து வச்சுருங்களே, ஸோ இதில் பாதி ஆயில் வந்து இதில் ஊற்றிடும். சால்ட் வந்து இது இது இதுக்கு தேவையான சால்ட் இதில் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இது வேகிறதுக்காக தண்ணி, தண்ணி ஊற்றிட்டு ஒரு நல்ல மிக்ஸ். இது மாதிரி ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று சேர்ந்து வேகும். இப்போ நம்ம வந்து நாட்டுக்கோழி எடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கிறதால நான் வந்து ஒரு 5 விசில்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் ப்ராய்லர் சிக்கன் வச்சுக்கோங்களேன், ஒரு 1 or 2 விசில்ஸ் வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா சிக்கன் அணி வந்து நீங்கள் தேடணும், ஃபுல்லாக வந்து இதாகிடும். குக்கர் மூடுறது பெரிய டாஸ்க்கு. ஓகே, முடிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, 5 விசில்ஸ் வைக்க போகிறோம். விசில் ஆனவுடனே நெக்ஸ்ட் பண்ணுறோம். ஓகே, விசில் இப்போயே ஸ்டார்டிங்லேயே போட்டுறோம். விசில் இப்படிதான் வருமா? உங்க வீட்டுல எப்படி வரும் விசில்? கமெண்ட்ல சொல்லுங்க. சின்ன குக்கர் அப்படியே வீட்டுல விசில் சரியா வருமானது?
வராது. இதே மாதிரி உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அஞ்சு விசில் வந்துச்சுன்னா அஞ்சு விசில் கழிச்சிருக்கேன். ஓகே, நான் இப்போ வந்து ரொம்ப தைரியமான ஒரு டிசிஷன் எடுக்க போறேன். என்னன்னா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறங்கிட போறேன். இதை வந்து அப்படியே இந்த சைட்ல வச்சுட்டு ஸோ நம்ம வந்து இந்த கிரேவி ஐட்டம் வந்து ரெடி பண்ணலாம். ஓகே, அடுப்பு இது மாதிரி வச்சு கராய் இது மாதிரி வச்சுட்டு அந்த மீதி நம்ம எண்ணெய் வச்சிருக்கல அப்படியே ஊற்றிடுங்க. ஆல்ரைட், ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து பட்டை வகைகள் அதெல்லாம் போட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து இட்ஸ் குட், நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் அம்மா எதுவும் சொல்கிறாங்க என்னம்மா, சிக்கன் வந்து ஹீட்டு சமைச்சா பின்ன ஹீட்டாக தானே இருக்கும். வாட் பீஸ் பீஸ் காமெடி சொன்னா சிரிக்கணும், அப்படியே மூஞ்சியே பார்க்கக்கூடாது கேமராமேன். ஸோ வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இஞ்சி பூண்டு பேசுனேன், இந்த இஞ்சி பூண்டு பேசுல நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னா இந்த பையனுக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலைப்பா, சிக்கனு நாட்டுக்கோழின்றான், ஹோட்டலில் சாப்பிட்டலாம் இதை சாப்பிட்றான் அப்படின்னு திட்டாதீங்க. ஓகே, ஸோ சிக்கன் இல்லைன்னா சிக்கனை மட்டும் எடுத்துருங்க, எல்லா வெஜ்ஜீஸும் போட்டு இதே மாதிரி செய்யலாம். சேருவா வெஜ்ஜு சேருவா, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லைட்டாக இதாகுது. அப்போ என்ன பண்ணுன்னா அது கடாயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ கடாயில் ஒட்டாது. டொமேட்டோ போட்டுருங்க, டொமேட்டோ வந்து தக்காளி கொஞ்ச நேரம் போட்டு வதங்கினோடனே புதினா போட்டுருங்க. ஸோ இந்த ஆனியன் டொமேட்டோ வந்து நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லியில் கொஞ்சம் இதில் போட்டுருங்க. ஸோ இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஒரு மிக்ஸு சரி, சேருவா வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து தண்ணி ஊற்றுறேன். ஸோ தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடி, தேங்காய் வச்சுருக்கலாம், அது ஊற்றுறதுக்கு முன்னாடி உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த கொஞ்சம் உப்பு பண்ணோம், இந்த ஃப்ரை பண்ணல, அது நம்ம உப்பே போடல, வெறும் அந்த குக்கரில் வச்சுருந்து தான் போட்டோம். ஸோ செக் பண்ணிவிட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ போட்டுக்கிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்க.
5 minutes kodi vandhone thenga oottite iragi vechirundina iragite idliyum koli ganiyum achi gali ponnuvinga okay wait and see so almost ready aichu nenikira chicken mattum oru vaati vendicha appdi solli check panniunga ana namba 5 whistles ah pannom super ah poo pole vandirukke it's time to add coconut coconut vandu தண்ணி கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் கொஞ்சம் திக்காக ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா திக்காக வச்சுலாம் ஐ ப்ரிஃபர் வாட்டர் இவ்வளோ சூப்பராக இருக்குங்களா நம்ம கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றணும் இந்த எண்ணெய்லாம் வந்து இந்த சிக்கனோட கொஞ்சம் ஃபேட்டு எல்லாமே போட்டாச்சு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நல்லா கொதி வந்துடுச்சு எண்ணெய்லாம் மேலே வந்துச்சு தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது எக்ஸாக்ட்லி ஒரு 2 to 3 minutes அவ்வளோதான் ஓகேவா நான் லாஸ்ட்டாக இட்ஸ் மை ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதை பா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் யாராவது செய்கிறீங்க அப்படின்னா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நோ ப்ராப்ளம் எனக்கு வந்து பெப்பரோட அந்த ஸ்பைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஸ்டவ் ஸோ சூப்பரான நாட்டுக்கோழி சேர்வா இஸ் ரெடி இட்லி ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாரும் ரெடி ஆகிட்டாரு சாப்பிட்றதுக்கு ஸோ சாருக்கு வந்து ஒரு ரெண்டு இட்லி கொடுத்துடலாம் என்ன சார் சாப்பிடுங்க சார் அடடா சூப்பராக இருக்கு கட்டு ஓகே டன் எடுத்து வச்சிடலாமா சாப்பிட்டு சொல்றா எப்படி இருக்கு சொல்றா நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றது முன்னாடி அவர் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு சாப்பிடுப்பா சூடா இருந்தா வாயில வச்சு நல்லா இருக்கு நிஜமா நல்லா இருக்கா சூடா இருக்கா வெரி குட்ரா தேங்க்யூ சோ மச் ஸோ நீ போய் கீழே உட்காந்து சாப்பிட்டு ஸோ டேடி வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வரேன் ஸோ நான் உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி சொல்லட்டுமா அருமையாக இருக்கு எக்ஸலண்டாக இருக்கு புதினாவோட வாசனை இருக்குல்ல சூப்பராக இருக்கு அது கண்டிப்பாக போடுங்க மிஸ் பண்ணாமல் அதே மாதிரி சிக்கன் சூப்பராக வந்திருக்கு நாட்டுக்கோழியோட அந்த ஃப்ரை பண்ண வாசம் சுட்ட வாசம் வேறு லெவலில் இருக்குது ஸோ இட் கேம் அவுட் ரியலி வெல் ஐ எம் ரியலி ஹாப்பி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் நல்லா வரலனாலும் சொல்லுங்கள் பட் சூப்பராக வந்திருக்கு ஓகேவா ஐ வில் சீ யூ இன் அனதர் வீடியோ அண்டில் தென் பை ஃப்ரம் சாகர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஓகே லைக்கும் பண்ணுங்க பை பை